என்ன லஞ்ச் இன்றைக்கி? இன்னிக்கா சாம்பார். சாம்பார் அப்புறம் இன்னைக்கு லஞ்ச் கேட்குறியா? பருப்பு கடைஞ்சி உருளைக்கிழங்கு வருது. பருப்பா? அம்மா நான் நாளைக்கே வரமா. என்னம்மா? யா நே முந்தானே தான் பருப்பு செஞ்சா சாம்பார் செய்ய, இன்னைக்கும் சாம்பார் செய்யற? ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? என்ன கிழமை? அதனால சனிக்கிழமை. இல்லை அதான் எனக்கு வேணாம், எனக்கு மீன் வேணும் இன்னைக்கு. மீனா? சனிக்கிழமை எப்போ நான் மீன் செஞ்சிருக்கேன்? மீன் வருவல், மீன் குழம்பு வேணும். மீன் குழம்பா? உடனே ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு தரேன். ஏமா இன்னைக்கு சாப்பிடும் போல இருக்குன்ற? இன்னைக்கெல்லாம் செய்ய முடியாது. இன்னைக்கெல்லாம் சனிக்கிழமை நீ என்ன கொடுத்தாலும் செய்ய. சனிக்கிழமை நான் அப்போ நான் சாப்பிட்றதோ உனக்கு வந்து சனிக்கிழமை தான் இப்போ முக்கியம் இல்லை? ஆஹா, எவ்வளோ வருஷமாக சனிக்கிழமை சாப்பிடாமல் இருக்கிறோம். ரைட், எனக்கு எதுவும் வேணாம். ஆ, நான் கிளம்பு. எதுவும் வேணாவா? எங்கே கிளம்புற? என்ன நீ மட்டும் தான் மீன் குழம்பு வைப்ப நினச்சியா? நீ மீன் குழம்பு வச்சிருக்கியா? உனக்கு வீட்டு மீன் குழம்பு இல்லாதவனுக்கு ஊரெல்லாம் மீன் குழம்பு. ஓ, ஹோட்டலில் போய் சாப்பிட்றியா? இல்லை, நான் கிளம்புறேன். ஏய் ஏய், என்னடா டேய், என்னடா ஒரு மீன் குழம்புலோட பேக தூக்கின்னு கிளம்புற? ஏய், என்னடா பெரிய தப்பு பண்ணிட்ட நீ. தப்பு பண்ணுற? இந்த நாள் மீன் மார்க்கெட். ஆனா இது எந்த மீன் மார்க்கெட் உங்களுக்கு ஏதாவது தெரியுதான்னு ஒரு லுக் விட்டு பாருங்க. காசிமேடு மீன் மார்க்கெட்டில் நம்ம வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மங்களூர் மீன் மார்க்கெட். எஸ், மங்களூருக்கு வந்து ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ காலங்காத்தால் இங்கே வந்த முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு மங்களூரில் வந்து இறங்கினது ரீசனே வந்து இங்கே வந்து சீ ஃபுட்னா அவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். காலங்காத்தால் இவனுங்களெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஹோட்டலில் அவனுங்களை பிளேட்டில் பார்த்து ரசிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் வந்து சமைக்கிறதுக்குனே வந்து பிரத்யேகமான இடம்லாம் இங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். ஒரு சீ ஃபுட் வேட்டை மங்களூரில். அதாவது நம்ம ஊர் காசிமேடு எப்படியோ அதே மாதிரி தான் ஆக்சுவலி இங்கே இருக்குது. அப்படியே ஹோல் செட்டப் அப்படியே மீன் முதற்கொண்டு எதுவுமே மாறல. ஊரில் இருக்க அதே மீன் தான், சங்கரா, வவ்வால், அது இதுன்னு எல்லாம் இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மீன் தான் அது. சங்கராவோட ஏதோ ஒரு வகை மாதிரி இருக்குது, நிறைய கொட்டி கிடக்குது. அதுதான் இங்கே மற்றபடி எல்லா மீனும் நம்ம ஊரில் என்ன கிடைக்குமோ அதே தான் கிடைக்கும். ஆனால் எங்கேயும் சாப்பிட முடியாத ஒரு ஃப்ளேவர்லேயே இவங்க இந்த மீனெல்லாம் செய்கிறாங்க போல். அது மங்களூர் ஃபிஷ் ஃப்ரை, கீ ரோஸ்ட்டு இதெல்லாம் வந்து இங்கே பயங்கர ஃபேமஸ். ஒரு சின்ன குளியலை போட்டு இப்போ போய் மீன் வேட்டைக்கு இறங்க போகிறோம். கர்நாடகாவோட அந்த சைடு பெங்களூருக்கு போயிட்டு ஒரு வீடியோஸ் போட்டோம். வீடியோஸ் போட்டேன், ஒரே ஒரு வீடியோ போட்டேன். அது வந்து சில பல தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனால ஒரே ஒரு வீடியோ நிறுத்திக்கிட்டேன். ஸோ கர்நாடகாவோட கோஸ்டல் சைடு வந்திருக்கும். இவர் தான் எங்கள் நண்பர் சாகர், அதாவது காசிமேட்டில் இருக்கார் இவர். மங்களூர் மீன் மார்க்கெட்டில் ஆக்சுவலாக இங்கே நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணுறாங்க. மீன் மார்க்கெட் ரன் ஆகிறதுக்கான அறிகுறிகள் ரொம்ப சைலண்ட்டாக சூப்பராக பண்ணுறாங்க. அவங்கவுங்க தேவையான இடத்துல போய் வாங்கிக்கிறாங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஐ லவ் திஸ் மங்களூர் மீன் மார்க்கெட், ஆரம்பமே சூப்பராக இருந்துரு. ஸோ வாங்க போகலாம். மழை மாதிரி ஸ்குட்டு கொட்டி க்ளீன் பண்ணிட்டு, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்குட் இல்லை, இந்த இடமே கரு கருன்னு அப்படியே கிரீஸ் தடவி விட்டாங்க. மங்களூர் ஊரே வந்து செம பயங்கரமாக இருக்குது. பாதி கேரளா பாதி கோவா கலந்த மாதிரி சரியான ஆம்பியன். குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிளம்பிட்டோம் சாப்பிட்றதுக்கு. அதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போக போகிற ரெஸ்டாரண்ட் எதுன்னு பார்த்தா, அந்த ஃபிஷ் மார்க்கெட் ஹார்பர் பக்கத்துலேயே வந்து ஹோட்டல் நாராயணா அப்படின்னு ஒரு மிக ஃபேமஸான ஒரு ரெஸ்டாரண்ட்டு. ஃபஸ்ட்டு அங்கே தான் போயிட்டு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிடும். துவாரகராஜம், வெரி சாரி, உனக்கு எந்த டிஷ்ஷுமே கிடையாது இப்போ போகிற எந்த ரெஸ்டாரண்ட்லேயும். வெஜ்ஜே கிடையாதுங்க? ஐயா தெரியாதாங்க. சரி விடு, கோக் இருக்கா? கோக் பெப்சி இருக்கா? ஒன்னே ஒன்று இருக்கு, அது உனக்கு ரொம்ப பிடிக்கும். செட்டில் ஆயிட்டோம். ஃபேன்லாம் எதுவும் பெருசாக இல்லை, ஒரே ஒரு ஃபேன் இருக்கு. எல்லாரும் அப்படியே குமுங்க குமுங்க அப்படியே அடிச்சு நோக்கிட்டு இருக்காங்க. இங்கே மீன் சாப்பாடு, பஞ்சரம் இருக்கு, பாம்ப்ரெட் இருக்கு. இதான் வந்து உங்களுக்கான மேட்ரு, சாரசாரமான பட்டர் மில்க்.
ஒரு மாதிரி பச்சை மிளகாலாம் போட்ட காரசாரமான பட்டர் மில்க் இது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட இது மீன் வறுவல். இதை மசாலாவை வந்து கடாயில் போட்டு நல்லா வறுக்க வறுக்க வறுத்து இந்த மாதிரி பவுடர் மாதிரி ஆக்கி எக்ஸ்ட்ரா பவுடரே நம்மளுக்கு எத்தனை வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க, லைட்டாக கொஞ்சம் மீன் குழம்பு ஊற்றி. 6 மாதத்துக்கு அப்புறம் நல்ல மீன் குழம்பு எப்படியாவது பிக்கப் பண்ணிட அப்படின்னா. ஆக்சுவலி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது மீன் குழம்புல, ஒரு மாதிரி காரசாரமாக இருக்குது மீன் டேஸ்ட் இருக்குது, ஆனால் ஒரு மாதிரி புளி போடாத மீன் குழம்பு மாதிரி இருக்குது. நான் மெயினாக வந்ததுக்கு இதுதான் காரணம். இந்த மீன் வறுவல் அப்படி மங்களூர் மீன் வறுவல் என்ன ஸ்பெஷல்ன்றதை பார்த்துருவோம். இதை எடுத்து இந்த பொடியோடு எடுத்து தேங்காய் எண்ணெயிலே பொரிச்சிருக்காங்க. இதுதாங்க ஸ்மெல்லு வெளில வரைக்கும் தூக்குது. ஐயோ செம்மையாக இருக்குது. ஒருத்தங்க ஃபிஷ் ஃப்ரை வந்து தண்ணியில இருந்த தேங்காய் எண்ணெயில் அதிகமாக இருந்துருக்கு. அப்படிதான் இருக்கு டேஸ்ட். அதாவது ரெண்டு வாய் வச்சாலும் அப்படியே பேஸ்ட்ல அடிச்ச மாதிரி இருக்கு தேங்காய் அந்த டேஸ்ட். நெக்ஸ்ட் போற இடம் வந்து எது ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா கீ ரோஸ்ட். இப்போ தேங்காய் எண்ணெய், அடுத்து நெய். இல்லைங்க கீ ரோஸ்ட்ன்றீங்களே, கீ ரோஸ்ட்னா தோசையா? தோசை இல்லைங்க, அதாவது மீன் கீ ரோஸ்ட், சிக்கன் கீ ரோஸ்ட், அதுதான் கீ. தோசை இல்லை. அப்படியா? நான் கேள்விப்பட்ட கீ ரோஸ்ட் இல்லை, அது வேற. அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மல குடுக்குல உம்மா. அது வேற மசாலா எவ்வளவு கேட்டாலும் திருப்பி தருவாங்க போல. இதையே சோத்துல போட்டு அடிக்கலாம். கடவுளே, எத்தனை ஆண்டுகள் மறுபடி ஜிஎஸ்ஆ அப்பா மீன் மிளகா கார சும்மா சிறுன்னு அடிச்சுட்டு வருது. செம்ம காம்பினேஷன் இந்த மீனுக்கும் இந்த பட்டர் மில்க் இருக்கும். இருக்கிற ஒரு பெரிய பெனிஃபிட் வந்து மீன் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மீன்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக தான் இருக்குது ரேட்டு, பட் இருந்தாலும் டேஸ்ட் ஒர்த்தாக இருக்குது. வந்து 1020 ரூபா ஆயிடுச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மச்சிலி. மச்சிலினாவே மீன்னு அர்த்தம் ஹிந்தியில். பிஸியாக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி மச்சிலி வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்குமே கூட்டம் வந்து அப்படியே குமியும். நாங்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேர் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா வீக் டே கூட பார்க்கறது இல்லை, செம்ம கூட்டம் ஆக்கி விட்டுறாங்க. என்ன மயத்துக்கு நீர் இங்கே வந்தீரு? என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்டேன். அப்படியே ஒரு வழியாக நம்ம பேரை கூப்பிட்டாங்க. கோயிலில் ஏதோ பிரசாதம் வாங்க நிற்கிற மாதிரி இருக்கு. அப்படி சாப்பிட்டு வந்ததால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. பசியோட வந்து நின்றுருந்தோம்னா இது ஆக்சுவலி கம்மி கம்மியா கூட்டம் வந்து அப்படியே அடையே ஃபுல்லாக இருக்கும். வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒர்த்தான்றதை சொல்கிறேன். இல்லை வெஜ்ஜாக இருந்தால் வீட்டிலேருந்து கட்டிட்டு வாங்க. ஸ்குவிட் கீ ரோஸ்ட்டு, கிராப் கீ ரோஸ்ட்டு, சிக்கனு, ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸு. ப்ரான்ஸ் நம்ம நெக்ஸ்ட் இடத்துல சாப்பிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராப் கீ ரோஸ்ட் தான் வந்து சாப்பிடுவோம். இதெல்லாம் இவர் வேறு என்ன பன்னீரா? பன்னீர் கீ ரோஸ்ட் இல்லை. இதில் என்ன நல்ல விஷயம்னா நம்ம பங்குக்கு வெஜ் இருக்குது. ஆமாங்க, பன்னீர் கீ ரோஸ்ட் கூட இருக்குங்க. பெரிய ஆளுங்க நீங்கள். இங்கே இங்கே கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கீ ரோஸ்ட்டுக்கு வந்து ஒரு மசாலா அரைச்சிடுவாங்க. அந்த மசாலா அரைச்சிட்டு கீயை ஊற்றிட்டு அந்த மசாலா போட்டுட்டு அதில் எதை போடுறோமோ அந்த கீ ரோஸ்ட். நெய் வாசனை தூக்குதுங்க. ஆஹா, இவன் பார்க்க சூப்பராக இருக்கானே. பன்னீருக்கும் இவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாத மாதிரி. வாங்க நண்டில் கையை வைங்க. நம்ம கட்டிக்கும் போது அந்த ஜூஸு நெய் எல்லாம் வரப்பு. இந்த ஸ்பைஸியாக இருக்குங்க. ஆக்சுவலி நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி காரசாரமாக இருக்குது. நெய் வாசனை வந்து ஹெவியாக வர்றதுனால நண்டோட டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்குது. வயல்தான் இழின் ஆகிடுச்சு. சவ சவ சவன் ஆகிடும். செம்மையா இருக்கு. அடிச்சுக்கவே முடியாத ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட ஒண்ணு ஒண்ணு அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குது. கவுச்சு வாழை நான்வெஜ் சாப்பிட்றோன்ற ஃபீலே இல்லை. டிஸ்க்ளைமர் என்னன்னா வரும்போது ஒயிட் ட்ரெஸ் மட்டும் போட்டு வராதிங்க பாருங்க. ஆனால் இது பார்க்க சிவப்பா இருக்கு, ரத்த கலரையா காரசாரமா இருக்கும்னு நினச்சா இல்லை. காரம் அவ்வளோ இதுவாகலாம் இல்லை. அந்த நெய் வந்து செம்மையாக பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்றது
டயர்ட் ஆயிடுங்க. எடுங்க ஸ்குவிட் எப்படி இருக்கு பாப்போம். ஸ்குவிட்டா இப்படியே நெய்யில போட்டு விளையாடி இருப்பானுங்க. அதே கீ டேஸ்ட் தான், அதே கீயும் அந்த மசாலா டேஸ்ட் மட்டும் தான் இதுலயும் வருது. அஞ்சு விரல் அஞ்சு மாட்டி சாப்பிடுவோம். எல்லாம் பார்க்க போறாங்க டேய், சாப்பாட்டுல என்னடா விளையாடுன்னு மஞ்சு. மற்றபடி நண்டு சூப்பராக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு ப்ரான் சொல்லியிருந்தா கூட ப்ரான் ஒரு மாதிரி ஸ்வீட்டாக செமையாக இருந்திருக்கும். மீனாக செமையாக இருக்கும், நல்லா தான் இருக்கா. ஆனால் பெருசாக டேஸ்ட் வரல, பன்னீர்லேயே லைட்டாக மசாலா ஆட் பண்ண மாதிரி. ஆனால் நெய் தான் ஃபுல்லாக. இங்கே வந்து யாருமே எங்களை மாதிரி நண்டே வாங்கலையா? நாங்கள் மட்டும் சென்டர் டேபிளில் உட்காந்துட்டு கருக்கு முறுக்குன்னு சவுண்ட் வரைக்கும் எல்லாரும் ஒரு மாதிரி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. யாரா இவனுக்கு எந்த ஊர்லேருந்து வந்துருங்க? இதுக்கு மேல மங்களூர் வரப்போறமா ஒரே தர வரும், நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு போயிடலாம். ரொம்ப நாள் ஆசைங்க நல்லா சீ ஃபுட்டு. ஏன்னா நம்ம ஊரில் நம்ம நிறைய ட்ரை பண்ணிருக்கோம், பட்டம் பார்க்கவங்களாம் நம்ம நிறைய ட்ரை பண்ணிருக்கோம். ஆனால் இது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஊரில் சாப்பிட்டதெல்லாம் வந்து நமக்கு பழக்கப்பட்ட டேஸ்ட்டு, நியூ எக்ஸ்பீரியன்ஸ். தாய்லாண்டில் இந்த மாதிரி ஒரு டிஷ் இருக்கு ஆக்சுவலி, க்ளவுஸ் குத்துருவாங்க இல்லைனா கையெல்லாம் ஏறி ஆரம்பிச்சிடும். அப்படியா? அந்த கணக்காக இருக்குது. நிறைய தாய்லாண்ட் ரெஃபரன்ஸ் சொல்கிறீங்களே, போயிருக்கீங்களா? போனால் ஒரு ஆசை தான். வரீங்களா? மூணாவது இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்லி ஸ்டைல், அதாவது ஒரு வீட்டில் வந்து செய்கிறது, கிரிமஜாஸ்னு பேர். ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மீல்ஸ் தான். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாமே. இருக்கலாம். வந்ததுல இருந்து இது வரைக்கும் அப்புறம் நல்ல ஒரு மீடியம் சைஸ் ப்ரான் வருது. இங்கே வந்து நான் ஆக்சுவலி பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன், வந்து கொஞ்சம் பழசாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு. நாங்கள் சாப்பிடும் போது அப்படி இருக்கும், நீங்கள் நீங்கள் சாப்பிடும் போது அது வித்தியாசமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன். அப்பா மீன் குழம்புக்காக விட்டு விட்டு ஓட்டுறேன். என்ன சாப்பிட தெரியும் எப்படி இருக்கு? ஆ என்ன வாசனை வருது? பருப்பு குழம்பா? ஆமாம். இன்னைக்கு பருப்பு குழம்பு தானே? ஆமாம். ஐயோ பின் என்ன சும்மா மீன் செய்ய முடியுமா? இது வரைக்கும் நீ சாப்பிடாத அளவுக்கு ஒரு மீன் சாப்பிட்டு வந்திருக்கேன். ஓஹோ எங்கப்பா அது? என்ன மீன் செய்யற நீ எல்லாம்? அப்படி ஒரு அருமையான மீன் குழம்பு மீன் வரணும் சாப்பிட்டு வந்தேன். அப்படியா? வா. உனக்கு தான் மீன் குழம்பு வைக்க தெரியும் நினைச்சிருந்தல, அங்கதான் போயிட்டு வந்தேன். எங்கடா போயிட்டு வந்த? பா 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 பா, கை மோந்து பாரு. இன்னும் கூட அந்த மீன் வாசனை. ஒரு மீன் குழம்புக்கு என்னை தொங்க விட்டல. சோ ஏன் மீன் குழம்பு வாணான்ட்டு வெளியில் போய் சாப்பிட்ற அளவுக்கு ஆகிட்டேன். அவனுக்கு சாட்டர்டே தானே முக்கியம். மீன் குழம்பு சாப்பிட்டு ஒன்றும் முடியல போல ஒருத்தருக்கு. ஆ அவ்வளோ பிரமாதமாக இருக்கா மீன் குழம்பு? பயங்கரமாக இருந்து. ஆ யார் அது என்னை விட ஜாஸ்தியாக செய்கிறது? சரி சரி போல போட்டோம், எனக்கு அந்த மீன் குழம்பு கொஞ்சம் எனக்கு செஞ்சு கொடுத்தேன். வெக்கமாக இல்லை, இதை முன்னாடியே கேட்க வேண்டியதானே. பெரிய அப்படியே இது மாதிரி பேசிட்டு இப்போ கேட்குறேன். இல்லை ரொம்ப நல்லா இருக்கு வேற சொல்லிட்டியா? இதுக்கு மேலே என்னால் கோபமாக பேச முடியல. வருஷமாக எனக்கு மீன் குழம்பு செஞ்சு போட்டியே, அதுக்காக செஞ்சு தரேன். நான் உனக்கு செஞ்சு போடுறேன். என்ன மீன் குழம்புன்னு ஃபஸ்ட்டு நான் உனக்கு காட்டுறேன், அதுக்கப்புறம் செஞ்சு காட்டுறேன்.